Hi friends, welcome back. இன்றைக்கி இந்த வீடியோவில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸும் கொஞ்சமாக ஒயிட் மட்டை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ரீயூஸ் ஐடியா தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதும் சிம்பிள் தான், அதே டைமிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், மணி சேவிங் ஐடியாவும் இருக்கும். இதை நான் ஆன்லைனில் செக் பண்ணும்போது ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நான் இதை என்னோடய ரூமில் வைக்கிறதுக்காக செஞ்சுருந்தேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அது என்ன ஐடியா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஐடியாவுக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷேப் இருக்கும் இல்லையா, இதை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஷேப் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் வச்சுருந்தா கூட நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நமக்கு மர கிளை வந்து தேவைப்படும். நான் இன்றைக்கி அந்த கிளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து தான் வந்து செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து கவர் ஆகலை, லாஸ்ட்டாக நான் வந்து காமிச்சிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குட்டி குட்டி கிளையை வந்து எடுத்து கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக செய்யும் போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்து செஞ்சுருந்தேன். சைஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான். அடுத்ததான் நமக்கு கொஞ்சமாக ஒயிட் சிமெண்ட் வந்து தேவைப்படும். ரொம்ப இல்லை, ஒரு கால் பேக்கெட் கூட நமக்கு இதுக்கு வந்து தேவைப்படாது. ஒயிட் சிமெண்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நார்மல் சிமெண்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சிமெண்ட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பக்கத்தில் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒயிட் சிமெண்ட் வந்து இந்த அளவுக்கு கலந்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செட் ஆகும் போது உடையாமல் கரெக்டாக வரும். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒயிட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு லாஸ்ட்டில் எடுக்கும்போது வந்து ஒட்டாமல் வரும். குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக அப்ளை பண்ணியாச்சு. ஒயிட் சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஸ்வீட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளே ஒயிட் சிமெண்ட் வந்து செட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 5-10 பத்து நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கும். கொஞ்சம் அந்த 10 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம இந்த மரக்கிளையை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டைட்டாக பிடிச்சிக்கும், இல்லை உடனே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆடிட்டே இருக்கும், அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக நிற்காது. ஸோ ஒரு 5-10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மரக்கிளையை இந்த மாதிரி சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் அப்போ உங்களுக்கு ஆடிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 4 பக்கமும் இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷனில் அப்படியே வந்து நின்றும். நாலு பக்கமும் டேப் வந்து செக்யூர் பண்ணியாச்சும் இப்போ வந்து இதை அசைக்காமல் ஒரு நாள் போல் ட்ரையாக விட்டுருங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாள் கழித்து எடுத்து பார்க்கும்போது அப்படியே வந்து செட் ஆகிட்ருக்கும். இன்கேஸ் நீங்கள் எடுக்கும்போது ஆடிட்டே இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு நாள் போல் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து எடுத்துடலாம். மரக்கிளை வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி தட்டும் போது ஈஸியாக வந்துடும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கவே நான் சைடில் வந்து ஸ்வீட் பாக்ஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். இன்கேஸ் நீங்கள் மரக்கிளை சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ரவுண்ட் ஷேப்பில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது கர்ட் பாக்ஸ் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளையுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஈஸியாக வந்துருச்சு. ஆயில் தாராளமாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணாமல் கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு பெயிண்ட் பண்ணல அப்படின்னா கூட விசிபிளாக தெரியாது. பட் பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த லுக் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து இருந்துச்சு, அதை சில்வர் கலர் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் பெயிண்ட் கூட வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் போல் காய வச்சுக்கோங்க. ஃபுல் ஒயிட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ஃபுல் பிளாக்ல பண்ணாலுமே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட் செட் வந்து போட போகிறேன். இதை வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி லைட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டேரெக்டாக யூஎஸ்பி சார்ஜர் இருக்கு இல்லையா, அந்த அடாப்டரில் போட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி லைட் தான். இதை நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், லிங்க் வந்து கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா கூட நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு ரைஸ் லைட் வந்து விற்பாங்க, அதை வந்து வாங்கி நீங்கள் சுற்றிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கணும். அதோடைய ஃபோட்டோ வந்து முடிஞ்ச சைடில் அட்டாச் பண்ணுற பாருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான், முன்னாடியே சொன்ன மாதிரி லிங்க் கீழே கொடுக்குற, செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அப்படியே வந்து சுற்றி விட்டுக்கிறேன். கிட்டக்கிட்ட சுற்றும் போது பார்க்க அழகாக இருக்கும், உங்ககிட்ட எவ்வளோ லைட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த லைட் வந்து ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. நான் வந்து பவர் பேங்க்கில் அதை வந்து கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த சார்ஜர் அடாப்டரில் போட்டு டைரெக்டாக ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த லைட்ஸ் பார்த்திங்கன்னா. நான் உங்களுக்கு பவர் பேங்க்கில் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரூமில் ஒரு ஓரமாக வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு டேபிள் மேலே வச்சு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பவர் பேங்க்கில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
பார்க்குறதுக்கு அந்த லுக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், அதே டைமிங்கில் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.